நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்இஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணின நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுல கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத இருக்கும் நண்பர்களுக்கு இன்னும் ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது இப்போ பேப்பர் ஒன் வந்து டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் வந்து நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுன்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக பேப்பர் டூவோட டேட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஆல்ரெடி சைக்காலஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆத்தர்ஸ் நேமு, முக்கியமான கோட்பாடுகள், கொள்கைகள் இதையெல்லாம் படித்தாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளால் சைக்காலஜியை ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்லேயோ இல்லை நிறைய நம்மளுக்கு இப்போ யூடியூப்பில் நிறைய ஆன்லைனில் வந்து நம்மளுக்கு டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் ஏதாவது டெஸ்ட் எழுதும்போது நம்மளுக்கு சைக்காலஜி வந்து ரொம்ப படித்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஏன்னா ஆத்தர்ஸ் நேம் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாத நேம்ஸாக இருக்கும். ஸோ அந்த தெரிய அதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா அந்த நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜில் நம்மளுக்கு என்னென்ன வந்துருக்கு? தமிழ் கம்பல்சரி. நம்மளுக்கு இங்கே தமிழ்நாடுன்றதுனால நம்மளுக்கு தமிழ் கம்பல்சரியாக இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு 30 க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இந்த 30 க்வெஸ்சன்ஸை நம்ம 30க்கு 30 எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு புக்ஸ் அதாவது மெட்டீரியலே என்ன அப்படின்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் இல்லைனா 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸை நம்ம எடுத்துக்கணும். அதாவது 6th to 8th தான் அவங்க வந்து போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ஷனோட எக்ஸ்டெண்டட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம படிக்கணும். இப்போ நம்மளுக்கு அணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா அணிகள் எது வரைக்கும் இருக்குது? இப்போ 8th வந்து அணிகள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 8th இருக்கிற அணிகள் 9th இருக்கும், 10th இருக்கும், 11th இருக்கும், 12th இருக்கும். ஸோ அப்போ அணிகள் படிக்கும்போது மொத்தமாக எப்படி படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெங்கே அணிகள் இருக்கோ அந்த திருக்குறளையெல்லாம் தனியாக ஒரு டைம் நம்ம எழுதி வச்சிட்டோன்னா ஸோ அணிகள் எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்பட்டுரும். நம்மளுக்கு புத்தகத்தில் இல்லாத கேள்விகள் கண்டிப்பாக இடம்பெற வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ இலக்கணம்னு எடுத்தோம்னா ஆகுபெயர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இலக்கணத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு கேள்விகள் நிறையவே இடம்பெறும். அது போக தான் நம்மளுக்கு 9th and 10th 12th 6th to 8th போர்ஷனு நம்மளுக்கு 8th இருக்கிற இலக்கணங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வல்லினம் மிகும் மிக இடங்கள், மயங்கலி பிழைகளை நீக்கி எழுதுக, சந்தி பிழைகளை நீக்கி எழுதுகள், பொருள் தருக, இந்த மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிறோன்னா நம்ம ஆசிரியர்களை பற்றியும் படிக்கிறோம். அதாவது எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம உரைநடை, செய்யுள், கவிதைகள் எல்லாமே படிக்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க நம்மளுக்கு 30க்கு 20 க்வெஸ்சன்ஸ் எதில் இருக்கும்னா இலக்கணம்ல தான் இருக்கும். ஸோ இலக்கணத்தை நம்ம நல்லா தரோவாக படிச்சுக்கணும். முதல்ல 6th to 8th இலக்கணம் நல்லா தரோவாக இருக்கணும். எந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா 9th and 10th. ஏன்னா இதோட கண்டினியூட்டி தான் இருக்கும். ஸோ அது படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 11th and 12th பார்த்தோன்னா நம்மளுக்கு பகுபதங்கள், பகாபதங்கள் இதோட எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். அந்த பகுபத உறுப்பிலக்கணம், உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு இலக்கணம்னு வந்துட்டாவே அது வந்து நம்மளுக்கு இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம்லாம் இதில் சேர்ந்துடும். ஆனால் இந்த இலக்கண குறிப்பும் பகுபத உறுப்பு இலக்கணமும் எதில் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு உரைநடை, செய்யுள் இதிலெல்லாம் தான் இருக்கும். செய்யுள்களில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும்னா நம்மளுக்கு புத்தகத்தோட முதல்லேருந்து புத்தகத்தோட கடைசி வரைக்கும் படிக்கணும். எப்போதுமே மெட்டீரியலை படிக்கிறத விட நம்ம ஏதாவது இப்போ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு கையில் கிடைக்கும், அதையெல்லாம் படிக்கிறத விட புத்தகம் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக்கை நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா
ஸோ மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஈஸி. நீங்கள் தனியாக போய் ஒரு மெட்டீரியலை படிக்கிறத காட்டிலும் புத்தகத்தை படிச்சுட்டு அந்த மெட்டீரியலை நம்ம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் எழுதுகிறப்போ இப்போ எங்கே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, புத்தகத்தை படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அது வந்து நல்லா தெரியும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, நம்மளாலேயே ஆன்சர்ஸ் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் பொதுவாக நம்ம புத்தகத்தை மட்டுமே மெட்டீரியலாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. முதல்ல வந்து நம்மளுக்கு புக்ஸ் இருக்காது, புக்ஸ் கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஆன்லைன்லேயே வந்து புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், கூகுள்லேயே போய் நம்ம புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நம்ம புத்தகத்தை படிக்கிறது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ புத்தகத்தை படிங்க, இலக்கணமாக வந்து தரோவாக படிங்க. 8th ஸ்டாண்டர்ட் இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம 30 out of 30 எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.